நம்மகிட்ட எந்த மாதிரி விவசாயிகள் வந்து ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கிட்டு போறாங்க? நிறைய நம்ம கிட்ட நிறைய மில்கிங் மிஷின் மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஏன் வந்து விவசாயிகளுக்கு பொதுவா 5-10 மாடு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இந்த மாடல் வந்து நம்ம சொல்றோம்? ட்ராலி மாடல் வாங்குறவங்க வந்து பொதுவா என்னெல்லாம் கருத்துல வைக்கணும், எதெல்லாம் பார்த்து அவங்க வந்து மாடல் வாங்கிட்டு போகணும்? முதல் 100 விவசாயிகளுக்கு குலுக்கல் முறையில 3 பீத்தை தேர்ந்தெடுத்து தங்க நாணயமும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ட்ராலி மில்கிங் மிஷின் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட எந்த மாதிரி விவசாயிகள் வந்து ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கிட்டு போகிறாங்க? நிறையா நம்மக்கிட்ட இப்போ 1-5 மாடு வச்சுருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து மாடை வந்து ஜாஸ்தி பண்ண போகிறோம் அப்படின்றவங்க வந்து ட்ராலி மாடல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை 5-10 மாட்டுகளை வச்சுருக்கேன், 10 மேலே எதிர்காலத்தில் அதிகம் பண்ண மாட்டேன்றவங்களும் ட்ராலி மாடல் எடுத்துகிட்டு போகிறாங்க. பொதுவாக 5-10 மாட்டுக்குள்ளே கறக்கணுன்றக்கிற எல்லாருமே வந்து ட்ராலி மாடல் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கிட்ட நிறைய மில்கிங் மிஷின் மாடல்ஸ் இருக்கு. நம்ம ஏன் வந்து விவசாயிகளுக்கு பொதுவாக 5-10 மாடு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் இந்த மாடல் வந்து நம்ம சொல்றோம்? இப்போ நம்மக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருந்தாலுமே வந்து இப்போ நானும் அப்படின்னா 1-5 மாட்டுக்குள்ள சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ அது எப்படின்னா அது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு மாட்டை ஒவ்வொன்றா வந்து நமக்கு அவுத்துட்டு வந்துட்டு பக்கத்தில் வச்சு நம்ம கறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ 10 மாடு கறக்கணும் அப்படின்றப்ப இப்போ ஒவ்வொரு மாடை நம்ம கொண்டு வரணுன்றது டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால தான் இப்போ ட்ராலி மாடல் இருக்கிறப்போ நம்ம ஈஸியாக தள்ளிட்டு மாடு பக்கத்தில் போய் வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம கறந்துட முடியும். பெரியவங்களோ இல்லை பெண்களோ வந்து இது ஈஸியாக வந்து உபயோகப்படுத்திட முடியும். அதனால தான் வந்து 10 மாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம ட்ராலி மாடல் சொல்லிட்டுருக்கோம். ட்ராலி மாடல் வாங்குறவங்க வந்து பொதுவாக என்னெல்லாம் கருத்தில் வைக்கணும், எதெல்லாம் பார்த்து அவங்க வந்து மாடல் வாங்கிட்டு போகணும்? ஓகே, இது வந்து ட்ராலி மாடல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இது ஷெட்டுக்குள்ளே போக போகுது, அதாவது மாடு பக்கத்தில் போக போகுது. அப்போ அது வந்து சாணமோ யூரினோ வந்து ஈஸியாக இது மேலே வந்து தெரிக்கும். அப்போ அதனால தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டட்டில் கொடுத்துருக்கோம், பெயிண்டிங் கிடையாது. அப்போ அது வந்து துருப்பிடிக்கான வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. அதே மாதிரி வேக்யூம் டேங்க் வந்து கம்பல்சரியாக எஸ்எஸ்ல தான் இருக்கணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தால் தான் நமக்கு துருவே ஏறாது. இல்லை நம்ம ட்ராலி மாடலில் ஒரு எம்எஸ்ஐ கொடுக்கும்போது எவ்வளவுதான் அதோட திக்னஸ் ஜாஸ்தி கொடுத்தாலுமே மாட்டு யூரின்லாம் ரொம்ப உப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக துருப்பிடிச்சி வந்து அது டேமேஜ் ஆகிடுது. அதனால இந்த டேங்க் எஸ்எஸ்ல இருக்கு அப்படின்றத இதுக்கு பார்த்துக்கணும். ரெண்டாவது கேனோட மூடி வந்து பார்த்தோம்னா நம்ம அதுவும் வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோம், அதுவும் ஆட்டோமேட்டிக் என்ஆர்வியோட கொடுத்துருக்கோம். பால் வந்து நிரம்பிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுற விவசாயி அதை பார்க்கல அப்படின்னாலுமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் பண்ணிடும். வேக்யூமை பல்சேட்டருக்கோ பம்புக்கோ வந்து இது பாலை இது பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட் சேஃப்டியாக இருக்குது. அப்புறம் சர்வீஸ் வந்து உங்களோட கிராமத்துக்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஊழியர் அங்கே உங்கள் ஏரியாவில் இருக்காரா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து பண்ணணும். ஏன்னா மில்கிங் மிஷினை பொறுத்தளவுக்கு சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஷின் வாங்குறது பெருசு இல்லைங்க, வாங்கினதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதும் அதுக்கான சர்வீஸ் கம்பெனியிலேருந்து பெறுறதும் தான் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக வந்து சர்வீஸ் இருக்கிறதா வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஸ்பேர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கா ஒரு நிறுவனத்தில் சொன்ன இமீடியட்டாக அவங்க அமுச்சு விடுறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்ம எம்டிஎம் வந்து நம்ம எல்லாத்தையும் ஓனாக தயாரிக்கிறதுனால எப்பவுமே ஸ்பேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 மிஷினுக்கு நம்ம வந்து ஸ்பேர் ஸ்டாக் வச்சுருக்கோம். அதனால் ஸ்பேர்ஸ் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அடுத்து ரொம்ப முக்கியமாக விலையும் நம்ம வந்து பார்க்கணுங்க. ஏன்னா விலை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்போ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எத்தனை ஹெச்பி எத்தனை மாடு கறக்க முடியும் அதுக்கான விலை என்னன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கம்பேர் பண்ணி விலையும் நம்ம கம்மியாக இருந்து இது எல்லா இதையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் ஒரு ட்ராலி மிஷின் நம்ம வாங்கணும். இந்த ட்ராலி மில்கிங் மிஷின் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். நாங்கள் இந்த மிஷின் வாங்கிட்டோம், அதுக்கப்புறமா எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே நாங்கள் எம்டிஎம்மோட கஸ்டமர் கேர் நம்பர் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சந்தேகமும் அவங்க தீர்த்துருவாங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து விளக்கிடுவாங்க. இந்த மாடலோட விலை பார்த்தீங்கன்னா 29,750 ரூபாய் வருதுங்க. இது எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இது போக ஆயுத பூஜை வருது இல்லையா, அதனால் கம்பெனியில் எல்லா மாடலுக்குமே நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ட்ராலி மில்கிங் மிஷினும் நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு. அது என்ன ஆஃபருன்றத வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாடல் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். நீங்கள் தமிழ்நாடுல எந்த மூலையில் இருந்தாலுமே அடுத்த நாளே நாங்கள் பார்சலில் உங்களுக்கு இந்த மாடல் எங்களால் உங்களுக்கு அனுப்ப முடியும். அடுத்தது நாங்கள் மிஷின் வாங்கிட்டோம், எங்களுக்கு மிஷின் பற்றி நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னாலுமே இன்ஸ்டலேஷனாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே என்ன விவரமாக இருந்தாலும் சரி நாங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இங்கே புக் பண்ணுற முதல் 100 விவசாயிகளுக்கு குலுக்கல் முறையில் 3 பீத்தை தேர்ந்தெடுத்து தங்க நாணயமும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான். ஸோ வாங்கலாமா வேணாமா நிறைய யோசிக்காமல் உடனடியாக வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.